வணக்கம் நான் சித்தூர் முருகேசன் இது ஃபேஸ்புக்கில் வந்து இந்த ஃபோட்டோவை போட்டிருந்தோம் அது நண்பர் ஒருத்தர் வந்து என்னடா பெரியாருக்கு பொட்டெல்லாம் வச்சுருக்கீங்கன்னு கேட்டார் இல்லைங்க அப்பப்போ கோழி பிரியாணி நைவேத்தியம் கூட பண்ணுறேன்னு சொன்னேன் அது நக்கல் இல்லை உண்மை உண்மை இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த ஒலி அலைகள் எங்கே போகுது ஒரு இது வந்து என்னன்னா அரைகோள வடிவம் அண்ட சராசர பிரபஞ்சங்கள் நட்சத்திரங்கள் இதெல்லாம் இருக்கிட்டான் எல்லாமே வந்து என்னடானா ஒரு அரைகோள வடிவம் மேலே போய் முட்டிக்க மேந்துக்கிட்டு தான் இருக்கேன் பெரியார் அவர் பேசிய பேச்சுக்கள் அது இங்கே தான் கிடக்கு இதான் நான் வந்து ஷார்ட்டாக வந்து அண்டை வெளியின் அகன்ற பாத்திரத்து அமுதம் அப்படின்னு சொல்கிறது இப்போ தாத்தா இருக்கார் கலைஞர் அவருடைய உடல் தான் போயிடுச்சு அவர் இருக்கார் என்ன நான் என்பது என்ன என் எண்ணங்கள் பேச்சு இது ஏதோ ஒரு வடிவத்தில் ஏதோ ஒரு மூளையை அசைத்து கொண்டிருக்கும் வரையில் எனக்கு மரணம் இல்லை அதே போல தான் தாத்தா மரணம் கிடையாது இப்போ பெரியாருக்கு ஏன் கோழி பிரியாணி அப்படின்னு கேட்பீங்க இப்போ யாரோ வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க பெரியாருக்கு வயசாயிடுச்சு அந்த காலகட்டத்தில் யாரோ அட்வைஸ் பண்ணுறாங்க என்ன சார் நீங்கள் வந்து இந்த கோழி பிரியாணி எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இந்த வயசில் இதெல்லாம் செரிக்காது அப்படிங்கிறாங்க அதுக்கு பெரியார் என்ன சொல்கிறாருன்னா கருமம் இதாண்டா ரொம்ப ஈஸியாக செரிக்குதுங்கிற அதை போல இப்போ நியாண்டர் செல்வன் அவர் வந்து அந்த முன்னோர் உணவு அப்படின்னு ஒரு புஸ்தகம் எழுதியிருக்காரு அந்த புஸ்தகத்தில் சொல்லியிருக்காரு உடலில் சுரக்கக்கூடிய எல்லா ஹார்மோன்ஸுக்கும் மூலம் கொழுப்பு கொழுப்பு அப்படிங்கிற ரா மெட்டீரியலை வச்சு தான் உடம்பு வந்து இத்தனை ஹார்மோனை வந்து உற்பத்தி பண்ணுது ஹார்மோன்னா தெரியும் எல்லாத்துக்கும் வந்து ஹார்மோன் தான் காரணம் பெரியார் இப்போ அவர் வந்து இப்போ நீங்கள் வந்து மேட்ச் பண்ணி பாருங்க இப்போ இவனுங்க சொல்லுவானுங்க என்ன ஓலா விடுவானுங்க என்ன சைவ உணவு சாப்பிட்ற மிருகம்லாம் பாருங்க என்னது கூலாக இருக்கும் ஜூவில் இதே வந்து இந்த நான்வெஜ் சாப்பிட்ற மிருகம்லாம் பாருங்க நிறை கொள்ளாமல் அவஞ்சிக்கிட்டு இருக்கோம் அப்படிமா இது என்ன மேட்டர்னா இந்த சைவம் சாப்பிட்ற மிருகம் வந்து தன்னுடைய சுதந்திரத்தை இழந்ததையும் அடிமைப்பட்டதையும் ஏற்றுக்கணும் நான் ஏற்றுக்கணும் தேமையானு வீழ்ந்து கிடக்கேன் அசைவம் சாப்பிட்ற மிருகம் வந்து அந்த அடிமைத்தனத்தை ஏற்றுக்காது சுதந்திரத்துக்காக அது வந்து பரிதவிச்சுக்கிட்டே இருக்கான் அதனால தான் அது ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்குது அது ஒரு பக்கம் இப்போ இந்த பக்கம் பெரியார் இந்த பக்கம் மகா பெரியவா ரெண்டு பேரையும் மேட்ச் பண்ணி பாருங்க அதாவது இது அசைவ உணவு சைவ உணவுங்கிற பாயிண்ட் மட்டும் கிடையாது ஒரு பிராமணன் எப்படி சிந்திப்பான் ஒரு சூத்ரன் அதுவும் வந்து தன் மக்களுக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்து கொண்ட சூத்ரன் எப்படி சிந்திப்பான் அப்படிங்கிறதுக்கு வித்தியாசம் இப்போ கலைஞர் வந்து சொத்துரிமை கொண்டு வர்றாரு உடனே மகா பெரியவா தவிச்சு போயிடுறாரு போச்சு போச்சு எல்லாம் போச்சு இனி எல்லா பொம்பளையும் அவசாரி ஆகிட போகிறார் அதே போல் வேலைக்கு செல்லும் பெண்கள் ஆனால் பெரியாரை பாருங்க அவர் என்ன அட்வான்ஸாக யோசிச்சிருக்காரு பாருங்க அதான் மெயின் பாயிண்ட்டு அதாவது இந்த ஹார்மோன் சுரப்புகள் இந்த ஹார்மோன் சுரப்புகள் வந்து பர்ஃபெக்டாக நடந்தால் தான் வந்து நாம் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும் இல்லைன்னு வைங்க போச்சு போச்சு அதான் பெரியாருடைய சீக்ரெட்டுன்னு நினைக்கிறேன் பெரியார் ஒரு இடத்துல சொல்கிறாரு என்ன இது மாதிரி நம்மளுடைய உணவு முறையே தப்பு எல்லா பயலும் மாறணும் மாறணும் எல்லாம் மாட்டுக்கறி பன்னிக்கறி எல்லாம் சேர்த்து சாப்பிடணும்
அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு தொலைவா யோசிச்சிருக்காரு பாருங்க. அதான் அங்கதான் பெரியார் நிக்கிறாரு, அதான் பெரியார் நிக்கிறாரு. இப்ப இன்னைக்கு வந்து நானு இந்த மோதிக்கு யோசனைகள், மாநில கனவுகள், தேச கனவுகள், வெங்காய கனவுகள், எதுவா இருந்தாலும் சரி அதுல வந்து ஒரு பாயிண்டை சேர்த்து விடுவேன். என்னடானா, பாலியல் தொழிலுக்கு சட்டப்பூர்வமான அங்கீகாரம் உன்னால அதை தடுக்க முடியல, தடுக்க முடியல. இது வந்து ஆதியிலிருந்து வந்துகிட்டு இருக்கு கர்மம். ஆண் பிறப்பிலேயே வேசி, வேசிப்பட்டவன் வந்து பெண்ணுக்கு கொடுக்கறான் அப்படி கிடையாது. ஒரு ஆண் என்பவன் பிறப்பிலேயே வேசி, அவன் அவனை வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து லாக் பண்ணி எல்லாம் வைக்க முடியாது. பெரியாரெல்லாம் வந்து எவ்வளவு தொலைவா யோசிச்சிருக்காருன்னா பாருங்க. நூற்றாண்டுகளுக்கு அப்பால் அப்படின்னு ஒரு புஸ்தகம் இருக்கும், ஆன்லைன்ல கூட கிடைக்கும், பிடிஎஃப் படிச்சு பாருங்க. பிரம்மங்காரு காலஜானை எழுதின மாதிரி எழுதி வச்சிருக்காரு. அவர் எழுதி இருக்கிறது எல்லாமே நடந்திருக்கு. அதான் அங்க அதனாலதான் நான் சொல்றது, பெரியார் வந்து ஒரு சித்த புருஷன் அப்படின்னு. நீங்க வந்து எதிர்காலத்துக்குள்ள குதிக்கணும்னா, எட்டி பார்க்கணும்னா உங்களுக்கு வந்து அந்த குண்டலி வீழ்ச்சி இருக்கணும். அப்பதான் சரி, இன்னைக்கு இது போதும், இன்னொரு வீடியோவில் தொடரும். நன்றி, வணக்கம். சித்தூரில் இருந்து இன்னைக்கு